பேரூராட்சிக்கு செயல் அலுவலர், துப்புரவாய்வாளர். அதே மாதிரி நகராட்சிக்கு துப்புரவாய்வாளர், மாநகராட்சிக்கு துப்புரவாய்வாளர், கண்டோன்மெண்ட்டுக்கு துப்புரவாய்வாளர். அதுல இத்தனை பேர்த்துக்கு ஒரு மாவட்ட பதிவாளர் ஒருத்தர் இருப்பார். மாவட்ட பதிவாளர் யாருன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர், டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர். டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர் தான் பிறப்பு இறப்பின் மாவட்ட பதிவாளர். அதுக்கடுத்து மாநில பதிவாளர் யாரு, யாராவது படிச்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். மாநில பதிவாளர் யார் சொல்லியிருக்குது? தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை. வெரி குட். கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் பாத்துக்கங்க. மாநிலத்துக்கு அகில இந்திய அளவில் மக்கள் தொகை சொல்லுங்க. மக்கள் தொகை அலுவலர் அந்த ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அடுத்து பாருங்கள், ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாரத்தில் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அந்த அறிக்கையோட படிவம் எண் ஒன்னு, பிறப்பு அறிக்கை படிவம் எண் ஒன்னு, விதி அஞ்சு. இறப்பு அறிக்கை படிவம் எண் ரெண்டு, அதுவும் விதி அஞ்சு. இறந்து பிறந்தவை அறிக்கை படிவம் எண் மூணு, விதி எண் அஞ்சு. இதெல்லாம் வந்து நிச்சயமா ஒரு கொஸ்டின்ல வருது. ஒரு தடவை கேள்வி கேட்கற போது கேட்கறாங்க, அதுக்காக தான் மறுபடியும் திருப்பி திருப்பி சொல்றது. ஆப்ஷன்ல கொடுக்கற போது பிறப்பு அறிக்கை எண் ஒன்னு ரெண்டு ஏழு பதினொன்னு போட்டா நீங்க ஒன்னு போட்டீங்கன்னா ஒரு மார்க் உண்டு. அதுக்காகத்தான் இறப்பின் காரணத்துக்கான மருத்துவ சான்றிதழ் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கொடுக்கறது நாலு, வீட்டில் இருந்தா கொடுக்கறது நாலு ஏ, போர் ஏ. பிறப்பு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும் இல்லைங்களா, பதிஞ்சு ஆச்சு ரிஜிஸ்டர்ல பதிஞ்சு அத்தாச்சு முடியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அத்தாச்சு ஒரு பாரத்தில் போட்டு தரணும். அந்த சான்று பிறப்பு சான்று பாரத்துக்கு நம்பர் அஞ்சு, படிவம் எண் அஞ்சு. சும்மா எதிர வேணாலும் பிறப்பு சர்டிபிகேட் கொடுத்துட முடியாது, ஃபர்ஸ்ட் டிக்கெட் எழுதி கொடுக்க முடியுமா? அதுக்குன்னு சில வரையறைப்படுத்தப்பட்ட பாரங்கள் இருக்குது, என்னென்ன அதுல விவரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அந்த பாரம் பிறப்பு சான்றிதழ் கொடுக்கக்கூடிய பாரம் படிவம் எண் ஐந்து, இறப்பு சான்றிதழ் படிவம் எண் ஆறு. பிறப்பு பதிவேடு இதையெல்லாம் ரிஜிஸ்டரா மெயின்டைன் பண்ணணும். அந்த ரிஜிஸ்டர் வந்து பிறப்பு பதிவேடு ஏழு, இறப்பு பதிவேடு எட்டு. ஸ்டில் பெர்த், பிறந்தப்பவே இறந்துட்டது, ஸ்டில் பெர்த் அப்படிங்கிறது படிவம் எண் ஒன்பது. சரி, சத்தியமண்டார் ஒருத்தர் நான் போய் பதிஞ்சேன் இவர் இல்லைங்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு சர்டிபிகேட் வேணும் கொஞ்ச நாள் கழிச்சு. அப்ப பதிலின்னு சொன்னாத்தான் ஒரு சர்டிபிகேட் கிடைச்சாத்தான் கோர்ட்லயே இன்னொரு பக்கமும் புதுசா பதிவுக்கு உத்தரவு கொடுப்பாங்க. அப்போ இந்த அலுவலகத்தில் இந்த பதிவு மேற்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லி அந்த நான் ரிஜிஸ்டர் சர்டிபிகேட் சொல்லுவாங்க. பதிவின்மை சான்று, பதிவின்மை சான்றுங்கிறது எத்தனை நம்பர் பாரா? பத்து. சரி, அந்தந்த மாசம் மாசம் எந்தெந்த எத்தனை பிறப்பு எத்தனை இறப்பு எத்தனை இறந்து பிறந்தவை அப்படின்னு சொல்லி தாலுகா ஆபீஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஆபீஸ்க்கு ரிப்போர்ட்டா கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட்டா கொடுக்கக்கூடிய பாரங்கள் வந்து பதினொன்னு இறப்பு, பதினொன்னு பிறப்பா இறப்பா, ஒரு எழுத்து வித்தியாசம், ஒரு எழுத்து பேதம் அப்படித்தானே. சரி, ரைட். பதினொன்னு மாதாந்திர பிறப்பு பதிவின் சுருக்கம், பனிரெண்டு மாதாந்திர இறப்பு பதிவின் சுருக்கம், பதிமூணு இறப்பு இறந்து பிறந்தவைகள் பதிவின் சுருக்கம். அதுக்கு அடுத்தது மானிட்டரிங் ரிஜிஸ்டர் கண்காணிப்பு பதிவேடு, அதுக்கு ஒரு பாம் இருக்குது, அந்த ரிஜிஸ்டர் பதினாலு ஏ. மாதாந்திர அறிக்கைகள் கண்காணிப்பு பதிவேடு ரெண்டு பிரிவா வச்சுக்குவாங்க, ஒன்னு அது எல்லாமே பதினாலு ஏ பதினாலு பி, அவ்வளவுதான். இதுதான் மெயினான பாரங்கள். இதுல அந்த பிறப்பு அறிக்கை பாரம் இருக்கு இல்லைன்னா அது ரெண்டு பிரிவா வரும். பிறப்பு அறிக்கை பாரம் எத்தனை பிரிவாக வரும்? இரண்டு பிரிவு, தயவு செய்து மறந்துடாதீங்க, இரண்டு பிரிவு. ஒன்னு சட்டம் சார்ந்த பிரிவு, முதல் பக்கம் சட்டம் சார்ந்தது, ஒரு ரெண்டாம் பிரிச்சுக்குவாங்க. இந்த பாதிப்பு வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னா இந்த மாதிரி பாத்தீங்களா, மூணா பிரிச்சிருக்குதா, மூணு கோடி போட்டுருக்குதா, இதான் பாரம் பிறப்பு அறிக்கை பாரம் மூணா பிரிச்சிருக்கும். இந்த மூணுல பஸ்ட் பிறந்திருக்கிறது சட்டம் சார்ந்த பதிவு, சட்டம் சார்ந்த பிரிவு. அடுத்தது புள்ளி விவர பதிவு, இது வந்து ஸ்டாச்சுவரி செக்ஷன் ஒன்னு சொல்றது, இன்னொன்னு ஸ்டாட்டிஸ்டிக்கல் புள்ளிவிவர பதிவேடு, புள்ளிவிவர பகுதி. இரண்டு பிரிவுகளா இருக்கும், ஒன்னு சட்டம் சார்ந்தது இன்னொன்னு புள்ளிவிவரம் சார்ந்தது. பிறப்பு இறப்பு
பிறப்பு இறப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி எப்படி பதியணும் என்னென்ன சொல்லி சொல்லிருக்குது. ஒரே ஒண்ணு ஒண்ணு மட்டும் வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து வண்டியில் ஏத்துறாங்கல்ல, பஸ்ல போறாரு, பள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல ஏறிட்டாரு, திடீர்னு மயக்கம் ஆயிட்டாரு, என்னாச்சுன்னு தெரியல, மண்டையவே போட்டாரு, அவர் எங்க பதியணும்? பஸ் போயிட்டே இருக்குது, ஒரு கேள்வி வருமா இல்லையா? பஸ்ல போறாரு இல்ல ஒருத்தர் ஏரோப்ளான்ல ஏற்றிட்டாங்க இல்ல ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு, போக போக பிறப்போ இறப்போ நடந்துச்சுன்னா என்ன செய்யணும் தெரியுமா? அதுக்காக ட்ரெயின்ல வந்து தூக்கவே போட்டு முடியும், எல்லாம் முடியாது. அப்ப அடுத்த ஸ்டேஷன் எங்க நிக்கிறதோ அங்கதான் பதியணும். அடுத்த ஸ்டேஷன் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இப்ப பழனியில அந்த ட்ரெயின் கிளம்பி அந்த சம்பவம் நடந்துருச்சுன்னா அது ஒட்டாந்தரத்தில் நடந்தா ஒட்டாந்தரத்தில் தான் பதியணும். சத்திரப்பட்டியில் அடுத்த ஸ்டேஷன் நிக்கிறதுனா சத்திரப்பட்டியில் தான் பதியணும். எங்கேயுமே நிக்காது, நேரா அந்த வண்டி வந்து நேரம் திண்டுக்கல தான் போயிருக்கோம்னா அங்கதான் பதியணும். சரி, ஏராப்ளான்னா எல்லாம் அதுதான், அது கடல் இறந்து வந்தாலும் சரி, அது எங்கு லேண்ட் ஆகுதோ எங்க முதல் நிறுத்தம் எதுவோ அங்கதான் பதியணும். இதை கொஞ்சம் தயவு செய்து மறந்துடாதீங்க. ஒரு ஊர்தியில் நடக்கக்கூடிய ஒரு பிறப்பு இறப்பு சம்பவத்தை அந்த வாகனம் அடுத்து எங்க நிற்குமோ, பஸ்ட் ஸ்டேஷன் அடுத்து எங்க நிற்குமோ, முதல் நிறுத்த நிலையில் அந்த அது சம்பந்தப்பட்ட அதுல இருந்து போய் நிற்கக்கூடிய கிராம பஞ்சாயத்தா இருந்தா விஓ பதியணும், ஆயக்குடி மாதிரி டவுன் பஞ்சாயத்தா இருந்தா இஓ பதியணும், முனிசிபாலிட்டினா அந்த மாதிரி கார்பரேஷன் அந்தந்த பதிவுகள அந்த பதிவை மேற்கொள்ள வேண்டும் வாகனத்தில் போகக்கூடியதை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தாமத இறப்பு பதிவு முதலெல்லாம் வந்து இப்ப ஒரு சம்பவம் நடந்து 21 நாளுக்குள்ள பிறப்பு இறப்பு பதியணும். 21 நாள் எத்தனை நாள்? 21 நாள் குறிச்சுக்கங்க. 21 நாளுக்கு மேல 30 நாள் வரைக்கும் விஓ இல்ல சம்பந்தப்பட்ட பதிவாளர் அபராதத்தை வசூல் செய்து கொண்டு தாமத கட்டணம் வசூல் செய்து கொண்டு 30 நாள் வரைக்கும் பதியலாம். 21 நாள் வரைக்கும் வித்தவுட் அமௌண்ட், எதுவுமே பீஸ் கிடையாது, வித்தவுட் பீஸ். 21 நாள் வரைக்கும் நிகழ்வு நடந்த நிகழ்ச்சி அல்ல, நிகழ்வு. பிறப்பு என்பது ஒரு நிகழ்வு, தனிப்பட்ட நபருக்கு சொல்றது நிகழ்வு, சிங்குலர். அந்த நிகழ்வு நடந்ததிலிருந்து 21 நாளுக்குள்ள பிறப்பு இறப்பை பதியணும். அப்படி பதிய தவறிவிட்டால் அந்த பிறப்பு நடந்த நாள் 30 நாள் வரை முடிகிறதுக்குள்ள அந்த சம்பந்தப்பட்ட பதிவாளர் தாமத பிறப்பு இறப்பு பதிவு கட்டணத்தை பெற்றுக்கொண்டு பதியலாம். சரி, அந்த 30 நாளைக்கு மேல போயிடுச்சுன்னா என்ன செய்யறது? அவ்வளவுதான், தலையெழுத்து அப்படிதான். அதுக்கு ஒரு மாற்று இருக்குது. வந்து ஒன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு கிழக்க சூழலாம் அதனால ஆய்க்குடி கிளாஸுக்கு போகாத, இல்ல இன்னைக்கு மேக்க சூழலாம் ஆனா கிளாஸுக்கு வந்தே ஆகணும், அப்ப என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. மேக்க சூழலாம் வெள்ளத்தை கடிச்சிட்டு போலாம், கிழக்க சூழலாம் தயிரை கொஞ்சம் குடிச்சிட்டு போலாம். அதனால ஒன்னொண்ணுக்கு ஒரு விதிக்கு ஒரு விதி விளக்கு இருக்குது, புரிஞ்சுக்குங்க. இப்படி ஒரு விதி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு விளக்கு இருக்குது. அப்ப இதுக்கு என்ன விளக்கு? ஊராட்சி பகுதிகளில் 30 நாளைக்கு மேல பதியாமட்டா அந்த ஊராட்சி நிர்வாகம் மூலமாக 1 வருஷம் வரைக்கும் ஒரு தீர்மானத்தை பெற்றுக்கொண்டு ஊராட்சி சம்பந்தத்தோட 1 வருஷம் வரைக்கும் உள்ளாட்சியும் போட்டிருக்கும். மொத்தத்தில் உள்ளாட்சி ஊராட்சி வேண்டாம், அனைத்து பிறப்பு இறப்புகளும் தாமத இறப்பு பதிவுகள் 1 வருடம் வரை, நிகழ்வு நடந்த 1 வருடம் வரை சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி நிர்வாகத்தின் அனுமதி பெற்று அந்தந்த பதிவாளர் பிறப்பை மேற்கொள்ளலாம், பிறப்பு பதிவை மேற்கொள்ளலாம், இறப்பு பதிவை மேற்கொள்ளலாம். அதுக்கு மேல என்ன செய்யறது? 1 வருஷத்துக்கு மேல போயிடுச்சுன்னா இதுவரை அந்த அதிகாரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இருந்தது. போன வருஷம் வரைக்கும் பிறப்பு இறப்பு இதெல்லாம் பதிகிறது பாத்தீங்கன்னா, நீங்க திறத்தந்தி மாலை முடிச்சு பேப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன கட்டமா போட்டிருப்பாங்க. ஒருத்தர் பேரை போட்டு எதிர்மனதார் வட்டாட்சியர் பழனியில வட்டாட்சியர் சத்தரப்பட்டு ஒட்டவற்றான் ஏதோ ஒன்று போட்டு போட்டிருப்பாங்க. இவர் என்னுடைய மனதார் இத்தனாம் தேதி தன்னுடைய குழந்தை இறப்பை பதிய தவறிவிட்டார், இது எதனா ஆட்சியம் தந்தை கூட தெரிவிங்க, இந்த கோர்ட்ல ஒன்று சொல்லுங்க எல்லாம் போடுவாங்க. இப்போ அந்த சட்டத்தை மாத்தி இப்போ புக்கில் எல்லாம் போட்டிருப்பாங்க, நீதிமன்றம் போய்தான் பதியணும்னு சொல்லி அது திருத்தம் கொடுத்துட்டாங்க. அந்தந்த தொடர்புடைய கோட்டாட்சியர் கோட்டாட்சியர் அதுக்கு அந்த அதிகாரம் வந்துருச்சு. எங்கடாவது பழைய நோட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஏற்கனவே நம்மளே கொடுத்துருப்போம். பிறப்பு இறப்பு 1 வருஷத்துக்கு மேல போயிடுச்சுன்னா குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தை அணுகி உத்தரவு வச்சு பதிந்து கொள்ள வேண்டும் இருக்கும். அதை தயவு செய்து மாத்திக்கங்க. இனி வந்து இந்த வருஷத்துல வந்து அந்தந்த கோட்டாட்சியர், சரி இந்த கோட்டாட்சியர் சப் கலெக்டர் அசிஸ்டன்ட் கலெக்டர் இது என்ன அப்படின்னா, அது என்ன ஒரு தடவை ஒரு ஜிபில சப் கலெக்டர் போட்டு போறாங்க, அப்புறம் கோட்டாட்சியர் போட்டு போறாங்க, அப்புறம் கோட்டை வருவாய் அலுவலர் போட்டு போறாங்க, இது ஒரு கன்ஃபியூஸ் ஆகுதியா? அவர் யார் சப் கலெக்டர், அவர் யார், அவர் யாருன்னா இந்த ப்ரொமோஷன் கொடுத்த கிளர்க்கா ஜாயின் பண்றாரு, நீங்க குரூப் செகண்ட்லயோ குரூப் தேர்ட்லயோ ஜாயின் பண்றீங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க,
முதலாளி ஜூனியர் சென்ட், பிரசிடன்ட், டிடி, தாசில்தார், தாசில்தாருக்கு மேல அடுத்த பதவி ஆர்டிஓ, ரெவன்யூ டிவிஷனல் ஆபீசர். பதவி நிமித்தம் ஒருத்தர் அந்த பதவி அடைஞ்சாங்கன்னா அந்த பதவிக்கு பேரு வருவாய் கோட்ட அலுவலர், ஆர்டிஓ. ஆனா பொதுவான பேரு துணை ஆட்சியர். அந்த பதவிக்கு துணை பொதுவான பேரு துணை ஆட்சியர். அந்த குறிப்பிட்ட பதவிக்கு பேரு கோட்ட வருவாய் அலுவலர், ரெவன்யூ டிவிஷனல் ஆபீசர். சரி, இதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி செலக்ட் ஆகி அந்த ஐஏஎஸ் அதிகாரி வெளிமாகாணத்துக்காரரா இருந்து இங்க ஃபர்ஸ்ட் போஸ்டிங் அந்த மார்க் அடிப்படையில் போடுறாங்க இல்லைங்களா, ஐஏஎஸ் பாஸ் பண்ணு. பழனிக்கு வந்து ஒரு கர்நாடகக்காரரை போட்டாங்கன்னா அவருக்கு இந்த தமிழ் படிக்க தெரியலனா அவர் அசிஸ்டன்ட் கலெக்டர், உதவி ஆட்சியர். அவர் வந்து உதவி ஆட்சியர் பெயரோட வழங்குவார். அந்த கோட்டாட்சியர் பேர் இருக்காது, கோட்டை வருவாய் அலுவலர் பேர் இருக்காது. அப்ப என்ன இருக்க, உதவி ஆட்சியர். அவர் ரீஜனல் லாங்குவேஜ் பாஸ் பண்ணிட்டாருன்னா, தமிழை பாஸ் பண்ணிட்டாருன்னா சார் ஆட்சியர், சப் கலெக்டர். அப்ப அவரோட பதவி வந்து பேர் மாத்திரம் மாறி, அதே அதிகாரம் ஐஏஎஸ் அதிகாரி டைரக்டா ஒரு கோட்டாட்சியரா பணி நியமனம் பெறப்பட்டால் அவருக்கு வந்து அந்த மாகாணத்தினுடைய ரீஜனல் லாங்குவேஜ் தமிழோ மலையாளமோ கர்நாடகமோ படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாருன்னா, அந்த மாகாணத்தில் அவர் போஸ்ட் ஆனாருன்னா, படிச்சே பாஸ் பண்ணி வந்திருந்தாருன்னா இடத்திலே சப் கலெக்டர், அது பாஸ் பண்ணாம வந்தாருன்னா அசிஸ்டன்ட் கலெக்டர், உதவி ஆட்சியர். கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்டுக்காக சொல்றேன். ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலும் கூட, சப் கலெக்டர் என்பவர் யார், கோட்டாட்சியர் என்பவர் யார், பதவி நிமித்த ப்ரொபோசல் வரவரெல்லாம் அந்த கோட்டாட்சியர், டைரக்ட் போஸ்டிங் வர்றவங்க எல்லாம் சப் கலெக்டர். அந்த சப் கலெக்டர்ங்கிறவர் யாருன்னா அவர் ரீஜனல் லாங்குவேஜ் பாஸ் பண்ணிருக்கணும், அந்த பிராந்திய மொழிய பாஸ் பண்ணியிருந்தாருன்னா அவர் வந்து சார் ஆட்சியர். அதே மாதிரி கலெக்டர், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் எப்படி போனாலும் மாவட்ட ஆட்சியர் தான், ப்ரொமோஷன் வந்து போயிருந்தாலும் சரி, அவருக்கு கன்ஃபர்ட் ஐஏஎஸ் சொல்லுவாங்க. கன்ஃபர்ட்னா வழங்குறது, ஐஏஎஸ் வந்து ரெகுலரா பாஸ் பண்ணி வர்றது. சில பேருக்கு வந்து அந்த அனுபவம், அந்த வயசு, இது வரைக்கும் பார்த்த வேலை சர்வீஸ் இதையெல்லாம் பார்த்துட்டு நீ பாஸ் பண்ணாமே ஐஏஎஸ் எழுதாமே இருந்தாலும் சரி, உனக்கு ஐஏஎஸ் பதவியை வழங்குகிறோம் சொல்லி கொடுக்கறது கன்ஃபர்ட் ஐஏஎஸ். இப்ப அதுக்கு உதாரணத்துக்காரனா, இப்ப தேனி மாவட்ட ஆட்சியர் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து ப்ரொமோஷன்ல வந்தவர், ஃபர்ஸ்ட் குரூப்ல செலக்ட் ஆகி கலெக்டர் ஆனவர், அவருக்கு ஐஏஎஸ் வழங்கப்பட்டது கன்ஃபர்ட் ஐஏஎஸ். அவங்களுக்குள்ள சண்டை இருக்கான், ஐஏஎஸ் அதிகாரிகளுக்குள்ளே நீயா நான் சண்டை போட்டுவாங்க, நானா ரெகுலர் ஐஏஎஸ். இப்ப நம்ம திண்டுக்கல் கலெக்டர் வினய் இருக்காரு இல்லைங்களா, அவர் டைரக்ட் ஐஏஎஸ். இது வரைக்கும் பள்ளியில் இருந்தார்கள் வினிதுன்னு, அவர் டைரக்ட் ஐஏஎஸ். இந்த டைரக்ட் ஐஏஎஸ்க்கும் இந்த கன்ஃபர்ட் ஐஏஎஸ்க்கும் ஒரு சண்டை நடந்துட்டே இருக்கும், நான் தான் பெருசு நீ தான் பெருசுன. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, எந்த மருத்துவ அதிகாரியுமே இந்த ஐஏஎஸ் அதிகாரியும் மதிக்க மாட்டான். எந்த டாக்டர் நீ போனீங்கன்னா, எந்த ஜிஹெச் குள்ள எங்க போனாலும் இந்த ஐஏஎஸ் அதிகாரி பிள்ளைக்கரியா பார்ப்பேன், போடா இந்த பயில, நீ வந்து நீ நானும் ஒன்னா பிளஸ் டூல படிச்சா எனக்கு நல்ல மார்க் வந்தனால டாக்டர் ஆகிட்டேன், உனக்கு மார்க் வரல நீ இதுக்கு போயிட்டேன், ஆண்டாண்டா பெரிய ஆளு, அவங்களுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை, அப்படி எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். இதுதான் வந்து இந்த பிறப்பிறப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான அதுக, அதுல வந்து எல்லாத்துக்கும் விதிகளை கொண்டு டைம் தான் வித்தியாசம், திருத்தம் செஞ்சுக்கலாம். அந்த பேர்களை வந்து பிறப்பிறப்புல மாற்ற முடியாது, கெஜெட்ல மாத்திக்கணும். அதுல வந்து அவனுக்கும் ஒரு விதி, ஒரு அனுமதி இருக்குது. இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுட்டா போது விஓஓ செலக்ட் ஆகி வந்து பாத்துக்கலாம். அடுத்து இப்ப இந்த ஆறாம் நம்பர் கணக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான இது மாத்திரம் கொஞ்சம் இன்னைக்கு சொல்லக்கூடியது. ஒரு சில இந்த எக்ஸாம் இது வரைக்கும் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது மட்டும் இப்ப இது கொஞ்சம் டெக்னிக்கலா கொஞ்சம் நீங்க புரிச்சுக்கங்க. முதல்ல இந்த பாசனத்தை முடிச்சுக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நஞ்சை புஞ்சைனா என்னென்ன, பாசன வகுப்புகள் அப்படிங்கறதே நஞ்சை நிலம் தொடர்பானது. பாசனம்ங்கிறது யாருக்கு, நஞ்சை நிலத்துக்கான தண்ணி கொடுக்கிறது. அதுல ஒரு போக நஞ்சு இரு போக நஞ்சுனா என்ன, சர்க்கார் ஒரு மினிமம் வந்து நாலு மாசம் ஒரு பயிர், நாலு மாசம் ஒரு நெல் வச்சு எடுத்துட்டு அந்த அறுவடை பண்ணிட்டு திரும்பி மறுபடியும் நாலு மாசம் நெல் வச்சு எடுத்து ஒரு எட்டு மாசம் பயிர் வைக்கிற அளவுக்கு குளத்துல தண்ணி கொடுத்ததுன்னா அது இரு போக நஞ்சை. ரெண்டு போக பயிர் வைக்கிற அளவுக்கு தண்ணி சர்க்கார் கொடுக்கறதுக்கு உத்தரவாதம் கொடுத்ததுன்னா அது இரு போக நஞ்சை. நாலு மாசம் தான் தண்ணி கொடுப்பேன், அதுக்குள்ள என்ன மாதிரி பண்றத பண்ணிக்க, அந்த தண்ணி தான் குளத்துல வரும், நீ பாத்துக்க, மிச்சம் ஜாமாத்தியம் சொல்லி ஒன்று கொடுத்தாங்கன்னா அது ஒரு போக நஞ்சை. இந்த ஒரு போகம் இரு போகம் அப்படிங்கறதெல்லாம் எப்படி, இந்த குளங்களுக்கு ஒன்னொண்ணு ஒரு கேட்டகரி இருக்குது. ஒரு ஒரு குளங்களும் வருஷம் முழுவதும் தண்ணி இருந்தா அதுக்கு ஒரு கிளாஸ், எட்டு மாசம் இருந்தா ஒரு கிளாஸ், ஆறு மாசம் இருந்தா ஒண்ணு. அது வந்து அந்த தண்ணி குளத்தில் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் குளத்துக்கு ஒரு பேர் இருக்குது. அப்போ மொத்தம் பாசன குளங்கள் அஞ்சு பிரிவு. அஞ்சு பிரிவு என்னன்னா,
முதல் வகுப்பு பாசன ஆதாரம், முதல் வகுப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோர்ஸ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோர்ஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னா முதல் வகுப்பு ஆதாரம். வருஷம் முழுவதும் அந்த குளத்துல தண்ணி இருக்கும். வருஷம் முழுவதும் அந்த குளத்துல தண்ணி இருந்ததுன்னா அது வந்து முதல் வகுப்பு பாசன ஆதாரம். ஏற்கனவே எழுதியிருக்கிறதுனால பரவாயில்ல, திருப்பி ரீகால் பண்றதுக்கு நல்லா இருக்கும், எழுதிங்க. முதல் வகுப்பு பாசன ஆதாரம், காவேரி, வைகை, சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, அந்த சீலம், அந்த மாதிரி எல்லாம் பெரிய அந்த தண்ணி எல்லாம் வருது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் அந்த சம்பந்தப்பட்ட குளங்கள் ஆறுகள்லாம் வந்து முதல் வகுப்பு பாசன ஆதாரம். இரண்டாம் வகுப்பு பாசன ஆதாரம்ங்கிறது அந்த குளத்துல எட்டு முதல் பத்து மாதங்கள், எட்டு முதல் பத்து மாதங்கள் தண்ணி உத்தரவாதமா இருக்கும் தெரிஞ்சதுன்னா அது செகண்ட் கிளாஸ் சோர்ஸ், இரண்டாம் வகுப்பு பாசன ஆதாரம். இரண்டாம் வகுப்பு எட்டு முதல் பத்து மாதம், அதாவது எந்த பெரிய ஏரிகளா தெரியுங்களா, இந்த வீராணம் ஏரி, அந்த செங்கல்பட்டு போற வழியில் ஏரியில மெட்ராஸ் போற வழியில் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஏரிகள்லாம் கிட்டத்தட்ட எட்டு டு பத்து மாசம் அந்த மாதிரி ஏரிகள்லாம் இருக்கிறது செகண்ட் கிளாஸ் சோர்ஸ். தண்ணி குறையாம வந்துட்டு இருக்கிறது, எப்பவுமே பிரச்சனை இல்லாம இருக்கிறது, காமதேனு மாதிரி எப்பவும் தண்ணி வர்றது ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோர்ஸ். வருஷம் எட்டுல இருந்து பத்து வரைக்கும் அந்த மதுரா தங்க ஏரி செங்கல்பட்டு தான், ஏரிகளின் மாவட்டம் எது, ஆமா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு தான் மாறி போச்சு காஞ்சிபுரம், அந்த மாதிரி அந்த ஏரியாக்கள் தான் அது வரும். அதெல்லாம் வந்து எட்டு முதல் பத்து மாதங்கள் ஒரு வருஷத்துல தண்ணி கொடுக்கக்கூடியது செகண்ட் கிளாஸ் சோர்ஸ். அதுக்கு அடுத்தது மூன்றாம் வகுப்பு, இது அஞ்சு முதல் எட்டு மாசங்கள், அஞ்சு முதல் எட்டு மாதங்கள் அந்த குளத்துல உத்தரவாதமா தண்ணி இருந்ததுன்னா அது மூன்றாம் வகுப்பு ஆதாரங்கள். மூணுல இருந்து அஞ்சு மாசம், மூணுல இருந்து அஞ்சு மாசம் தண்ணி இருந்ததுன்னா அதுக்கு என்ன சொல்லாத, நான்காம் வகுப்பு பாசன ஆதாரம், நான்காம் வகுப்பு பாசன ஆதாரம். இந்த மாதிரி இதெல்லாம் கிட்டத்தட்ட மூணு தடவையும் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த பாசன ஆதாரங்கள் பத்தி மூணு தடவையும் கேள்வி வந்திருக்குது, அதனால நீங்க வந்து மறக்காம இதை வந்து எழுதி வச்சுக்கங்க, ஞாபகம் வச்சுக்கங்க. இதுல எந்த நேரத்திலையும் டக்கு டக்குன்னு அப்படியே என்ன பெரிய விஷயம், இது வருஷம் வருஷம் தெரியுதா ஒண்ணு, பத்து மாசம் இருந்தா ரெண்டு, எட்டு மாசம் இருந்தா மூணு, அப்படியே வந்து அஞ்சு மாசம் இருந்தா நாலு, மூணு மாசம் இருந்தா அஞ்சு, இவ்வளவுதான், என்ன பெரிய விஷயம் இது. இதெல்லாம் உங்க தகுதிக்கு, உங்க கல்வி தகுதிக்கு இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது மிக 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 ஈஸி, அதனால தெரிஞ்சுக்கல. ஐந்தாம் வகுப்பு பாசன ஆதாரம்ங்கிறது என்னன்னா மூணு மாசத்துக்கு மட்டும் தண்ணி இருக்கும். இந்த மாதிரி இந்த குளங்கள்லாம், இந்த கண்ணுக்கு தெரிய குளம் இருக்கிறீங்களா, இதெல்லாம் வந்து ஐந்தாம் வகுப்பு பாசன ஆதாரம். ஐந்தாம் வகுப்பு பாசன ஆதாரம் என்ன செய்யலாம், ஒரு போதும் தண்ணி தருவேன், அதை வச்சு நீ விவசாயம் பண்ணிக்கனு சொல்லி கொடுக்கறது ஐந்தாம் வகுப்பு. சரி, ஆயக்கட்டுனா என்ன, ஆயக்கட்டு அப்படின்னா இதுதான் ஆயக்கட்டு, இந்த நிலத்த ஆயக்கட்டு, அது குளம், இது ஆயக்கட்டு. அப்படின்னா என்னன்னா இந்த குளத்திலிருந்து தண்ணி வாய்க்கூடிய நிலங்கள் ஆயக்கட்டு, நம்ம கண்ணோட சாட்சியா நிக்கிறது. எந்தெந்த நிலங்கள் குளத்தின் மூலம் தண்ணி பாயுமோ அந்த நிலங்களுக்கு பேரு ஆயக்கட்டுன்னு சொல்றது. பாசன வசதி பெற்றுள்ள நிலங்கள் ஆயக்கட்டு, கூட்டு ஆயக்கட்டுனா ரெண்டு குளத்திலிருந்து தண்ணி வரலாத நிலத்துக்கு, இந்த குளத்திலிருந்தும் வரும், பக்கத்து குளத்திலிருந்தும் வரும், ரெண்டு குளத்திலிருந்து வர்றது கூட்டு ஆயக்கட்டு. சரி, இந்த குளத்திலிருந்து ரெண்டு வேறு வேறு கிராமத்துக்கு தண்ணி போச்சுன்னா இசா ஏரி, இசா ஏரி, நல்லா புரிஞ்சுக்கங்க. கூட்டு ஆயக்கட்டுங்கிறது ஒரே கிராமத்திலிருந்து ரெண்டு குளங்கள் இருந்து அந்த ரெண்டு குளத்து தண்ணியும் ஒரு குறிப்பிட்ட நிலத்துக்கு பாயறதுக்கான ரைட் கொடுத்திருந்தாங்கன்னா அது கூட்டு ஆயக்கட்டு. அதே ஒரு குளத்திலிருந்து பக்கத்திலிருந்து ரெண்டு கிராமங்களுக்கு தண்ணி போற மாதிரியான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஏரிக்கு பேரு இசா ஏரி, மறந்துடக்கூடாது இசா ஏரி. இதெல்லாம் வந்து அடிக்கடி கேள்வி கேட்கக்கூடிய டெக்னிக்கலான வார்த்தை இசா ஏரி. இசா ஏரி என்பது இரண்டு கிராமங்களுக்கு, இரண்டுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு பாசன வசதி வழங்கக்கூடிய ஏரி இசா ஏரி. இப்ப இந்த மதுராந்தகம் ஏரி, வீராணம் ஏரி எல்லாம் இருக்குதுன்னா கடல் மாதிரி இருக்குது, அந்த கடல் மாதிரி இருக்கிறது ஒரு எவ்வளவு 20-30 ஏக்கர் தண்ணி போகும். ஒரு கிராமம்ங்கிறது மேக்சிமம் ஆவரேஜ் 5000 ஏக்கர், அப்ப 10 கிராமத்துக்கு போகுது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறது வந்து இசா ஏரின்னு சொல்றது. துறவு கிணறுகள், துறவு கிணறுகள் அப்படின்னா
ஆத்துல இருந்து கனெக்ஷன் வாங்கின கிணறு, ஆத்துல இருந்து ஒரு வாய்க்கால் ஓட்டி விட்டு இருப்பாங்க கிணத்துக்கு. அந்த மாதிரி கிணறுகளுக்கு சில அனுமதி இருக்குது. அந்த மாதிரி கிணத்துல வந்து ஆத்துல நேரா தண்ணி எடுத்து குறிப்பிட்ட நிலங்களுக்கு பாய்ச்சிக்கலாம்.